Hi students, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது revision exam 2ல எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே சென்டா வாங்குறதுக்கான அந்த ஷெட்யூல் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் 25 டேஸ் சென்டம் சேலஞ்ச் அப்படினு சொல்லி நம்ம வந்து போட்டுறோம். சோ இதுல வந்து 4th டேக்கான ஷெட்யூல் என்னைய பார்க்கறோம். Physics, Chemistry, Maths, Biology, Tamil medium, English medium, class 12, Government school and Matriculation school. சோ நம்ம டைமிங் 6 pm to 10:30 pm evening. 7 o'clock suppose நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 1 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ரைட். சோ பாப்போம் மேத்தமெட்டிக்ஸ் 6 pm to 7 pm ஈவினிங் 1 hourல என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம். 4th டேல அப்படின்னா 5.5, 5.5.1, 5.6, then 5.6.1. சோ ப்ராப்பரா வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. The next day, physics on the timing 7 pm to 7:45 pm, 45 minutes. So, idhula 6.1, 6th unit. Okay, 5th unit already mudichitom, 6th unit 6.1, 6.1.1, 6.1.2, 6.1.3, 6.1.4 and 6.1.5. இது எல்லாமே சின்ன சின்ன டாபிக்ஸ் தான். ஒவ்வொரு டாபிக்குக்கும் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான் தேவைப்படும் புதுசா படிச்சாலே. ரைட். சோ இதுல வந்து இந்த லாஸ்டா வரக்கூடியது இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, 45 மினிட்ஸ் தாராளமா போதும். நெக்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரிக்கு 8:15 to 9 pm. சோ இன்பிட்வீன் ஒரு ஹாஃப் அன் அவர் பிரேக் இருக்கு நைட் டின்னருக்காக, சாப்பிடுங்க நல்லா ஹெல்த்தியா. கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா 3rd யூனிட்ல 3.2.1, தி நெக்ஸ்ட் 3.2.2. சோ இது இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படினு சொல்லலாம். தி நெக்ஸ்ட் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பயோபாட், பயோசாலஜி, அதாவது உயிரி தாவரவியல், உயிரி விலங்கியல் அப்படினு சொல்லுவோம். இங்க ஒரு 40 மினிட்ஸ், இங்க ஒரு 40 மினிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பயோபாட்டனில 4th யூனிட்ல 4.5, 4.5.1, 4.5.2, then 4.6. பயோசுவாலஜியில 5.10, 5.10.1, then 5.12, 5.12.1. சோ ஓகேவா? சோ இவ்வளவு டாபிக்ஸ் தான். சோ இத நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ டைம் சப்போஸ் ஒரு ஹாஃப் அன் அவர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இங்கே நீங்க ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணலாம். 10:30 11 மாத்தி நீங்க படிச்சுக்கலாம். இல்ல ஏர்லி மார்னிங் கூட ஒரு ஹாஃப் அன் அவர் 1 அவர் வந்து நீங்க டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. சோ ஆக்சுவலா கொடுத்துருக்கிற டைம்லயே நீங்க ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா முடிச்சிடலாம். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களே படிக்க சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.